நீங்க ஈரவிரகம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்களா ஈரவிரகம் யூஸ் பண்ணாலும் எரியும் இப்போ நீங்க பாத்திரம் வெச்சிட்டீங்க ஒரு அடி இப்படி கீழ குனிஞ்சி போறணும் அப்படின்றது கஷ்டம்லாம் கிடையாது இங்க இருந்து போட்டீங்கன்னா உள்ள போய் விழுந்து அதுவே போய் உள்ள விழுந்து அதுவே உள்ள போய் விழுந்து 25 ல இருந்து 30 பேருக்கு சமைக்கலாம் இது நாங்க பார்த்த வரைக்கும் சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போறது கிடையாது தள்ளு வண்டி கடையில இருக்கவங்க இல்ல வெளியூர் போறவங்க ஏதாவது கரண்ட் வீட்லயே கட் ஆயிடுச்சுனாலும் யூஸ் பண்ணணும் இல்லையா சோலார் அண்ட் பேட்டரி ஆப்ஷனும் இருக்கு நம்ம 3500 வந்துருக்கு விறகு அடுப்புல கண்டிப்பா ஆனால் தெரியும் விறகு வந்து ஹீட் ஓவரா ரேடியேட் ஆகும் ரேடியேஷனை ஜீரோ பண்றதுக்கு தான் இந்த செராமிக் புகை கூண்டுலாம் இருக்காதுங்க உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தமா புகை வராது ஓ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் கண்ட்ரோல் நீங்க கொடுத்துறீங்க இது எல்லாமே டிசி தாங்க இப்போ நான் உங்களுக்கு தொட்டுட்டு இருக்கேன் இல்லையா அந்த ஷாக் அடிக்கிற பிரச்சனை கிடையாது நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ராக்கெட் ஸ்டோவ் வீடியோ போட்டிருந்து அது நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் இருந்தால் காட்டுங்க எங்களுக்கு வந்து வேணும் வீட்டு யூஸுக்கு வேணும் எங்களுக்கு கமர்ஷியலாகவும் தேவைப்படுது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூரில் இருக்கிற ஒரு ராக்கெட் ஸ்டோவ் மேனுஃபேக்சர் தான் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் நிறைய வந்து சோலாரில் எரியற மாதிரி அதை மாதிரி நிறைய வச்சிருக்காங்க டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு பிரதர் நம்ம கூட இருக்குது பிரதர் உங்கள் நேம் சொல்லிங்க என் பேர் சந்தோஷ் சார் நான் உன்னது டேரக்டர் இதில் ஓகே ஸோ எல்லா ப்ராடக்ட் டிசைனிங்லேருந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கை கேட்டு பண்ணுறது எல்லாமே நம்ம தான் ஓகே எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கு 2019லேருந்து பண்ணிட்டு கம்பெனி நேம் சொல்லிடலாம் டாகுல் ஆட்டோமேஷன் பிரைவேட் லிமிடெட் சார் பிரைவேட் லிமிடெட் கன்சர்ன் இது சரி நம்ம ஐஎஸ்ஓ 9000 2015 சர்டிஃபைடு தான் மேக் வுட் ஸ்டவ்ன்றது எங்களோட ஸ்டவோட பிராண்டுங்க ஓகே இப்போ நம்ம கிட்ட கமர்ஷியலாவும் கிடைக்கும் டொமஸ்டிக்காவும் கிடைக்கும் எல்லா வெரைட்டியும் இருக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன 3500 இருக்கு மேக்ஸிமம் என்ன மேக்ஸிமம் 56500 இருக்கு அதுக்கு மேல கஸ்டமைஸ்டாவும் பண்ணி கொடுத்துறோம் இண்டஸ்ட்ரிக்கும் பரோட்டா கல்ல எல்லாம் கேட்பாங்க பரோட்டா கல்லும் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கான பாய்லர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ இப்போ நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கறது இன்டிவிஜுவலா அப்படியே பத்த வச்சாச்சு இது எப்படி வந்து ஃபங்க்ஷனா இருக்கு மட்டும் டெமோ காட்டிறீங்களா ஓகே அப்படியே காட்டுங்க ப்ரோ சோ ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து விறகு போட்டுருக்கீங்க இப்போ விறகு போட்டுருக்கோங்க தெரிஞ்சிட்டு இருக்கிற சவுக்கு விறகுங்க வேற எதுவும் கிடையாது ஓகே இது வந்து அட்ஜஸ்ட் பண்றதுங்க ஓகேங்களா ஓ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் கண்ட்ரோல் நீங்க கொடுத்துறீங்க ஃப்ளேம் கண்ட்ரோல் இது எப்படி ப்ரோ நம்ம கிட்ட பேசிக் மாடல்ல இருந்தே ஃப்ளேம் கண்ட்ரோல் வந்திருக்கு எல்லா ஸ்டவுக்குமே ஃப்ளேம் கண்ட்ரோல் வரும்ங்க ஓகே ஃப்ளேம் கண்ட்ரோல் இல்லாத நம்ம ஸ்டவ்வே கிடையாது ஓகே இது வந்து ப்ளோயர்ங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நார்மல் வேற ஓ ஓகே இப்போ நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் கரண்ட்ல ஜாயின் பண்ணா போதும் ஆமாங்க ஓகே இல்ல இப்படி போடிங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் வரும் கரி பிடிக்கும் இந்த மாதிரி எரிச்சீங்கன்னா இப்போ நம்ம நம்ம ஸ்டவ்ல இந்த ப்ளோயர் இருந்தாதான் உங்களுக்கு 100% எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும் இது எவ்வளவு பவர் கன்சம்ப்ஷன் அந்த இது எல்லாமே டிசி தாங்க இப்போ நான் உங்களுக்கு தொட்டுட்டு இருக்கேன் இல்லையா அந்த ஷாக் அடிக்கிற பிரச்சனை கிடையாது ஓகே சேஃப்டி இஸ்யூத்துல சேஃப்டி இஸ்யூவும் ப்ராப்ளம் கிடையாது லேடிஸ் எல்லாம் தைரியமா வேலை செய்யலாம் சரிங்க செகண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே 12 வாட்ஸ் தான் இது 12 வாட்ஸ் பர் மந்த்க்கே ஒரு 4 இருந்து 5 யூனிட் தான் கன்சூம் ஆகும் டெய்லியும் 12 மணி நேரம் ரன் பண்ணீங்கன்னா கரண்ட் கன்சம்ப்ஷனும் அதிகமா இருக்காது விறகு கன்சம்ப்ஷனும் கம்மி ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த ஏசி மோட்டரை போட்டு பயங்கரமா நெருப்பு வந்து இதுலயே வந்து ஒரு 30 கிலோ ரைஸ் சமைக்கிற மாதிரி எல்லாம் கான்செப்ட் கிடையாது அப்படி பண்ணீங்கன்னா விறகும் அதிகமா கன்சம்ப்ஷன் இருக்கும் ரேட் ஓவர் ஆயிடும் மழை காலத்துல எல்லாம் வந்து விறகு எல்லாம் ஈரமாயிரும் ஆமா அந்த டைம்ல நீங்க ஈரவிறகம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்களா ஆமா ஈரவிறகம் யூஸ் பண்ணாலும் எரியும் ஈரவிறகம் யூஸ் பண்ணாலும் எரியும் சார் ஓகே ஏன்னா இதுல ஒன்ஸ் நீங்க ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல போயிடுச்சுன்னா நீங்க எதை போட்டாலும் எரியும் இதுதான் போடணும் அதான் போடணும் எதை போட்டாலும் எரியும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மீடியம் ஸ்டார்டிங்ல ட்ரை ஆன உட்டு போடணும் இப்போ எப்படி கற்பூரம் நம்ம பத்த வைக்கிறோம் இல்லீங்களா அது வந்து எரியக்கூடிய பொருள் இதுவே நம்ம எரியாத பொருள் பத்த வச்சோம்னா பத்தாது அதேதான் இதுவும் அது என்ன ஃபங்க்ஷன் அது எதுக்கு இது நின்னுகிட்டே விறகு போறங்க பாத்திரம் வெச்சிட்டீங்க ஒரு வாட்டி இப்படி கீழ குனிஞ்சி போடணும் அப்படின்றது கஷ்டம்லாம் கிடையாது இங்க இருந்து போட்டீங்கன்னா உள்ள போய் விழுந்து அதுவே போய் உள்ள விழுந்து அதுவே உள்ள போய் விழுந்து என்ன விறகு வேணா நம்ம போட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம் பவர் கன்சம்ப்ஷன் கம்மி இது வந்து கமர்ஷியல் மாடல் இது கமர்ஷியலுங்க ஓகே ஒரு 15 ல இருந்து 20 கிலோ ரைஸ் போட்டு நீங்க பிரியாணி செய்யறதா இருந்தாலும் அந்த குக்கிங் கெபாசிட்டி ஸ்டவ்ங்க ஓகே பாக்க எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு அந்த கேஸ் ஸ்டவ்ல எரியற மாதிரி வரும் அதேதாங்க அந்த சவுண்ட் கேட்டாலே தெரியும் ஆமா ஆமா ஓகே சூப்பர் சோ இதோட ரேட் வந்து நம்ம கடைசியா சொல்லலாம் ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில இருக்கு 3500 ல இருந்து இருக்கு 3500 ல இருந்து இருக்கு ஓகே அதல பாத்தலாங்க வாங்க பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ காட்ட போறோம் இது வந்து ஹோம் யூஸ்ங்க வீட்டுக்கு யூஸ் பண்றது ஒரு 6 7 பேர் வரைக்கும் சமைக்கிற அடுப்பு உங்களுக்கு சாம்பல் எடுக்கிற ட்ரேயோட வந்துரும் ஓ இதுலயே அந்த ட்ரே வந்துரும் இதுலயே ட்ரேயோட வந்துரும் ஓகே இதுல ப்ளோயர் டைப் தான் எல்லாமே ப்ளோயர் தான் சார் ப்ளோயர் இல்லாம நம்ம அடுப்பு கிடையாது சரி சரி உங்களுக்கு இந்த ப்ளோயருக்கும் கண்ட்ரோலருக்கும் 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு ஓ ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இது ஸ்பேர்லாம் தனியா கிடைக்குமா ப்ளோயர் எல்லாம் ஸ்பேர் நம்ம கிட்டே கிடைக்கும் சார் ஓகே கண்ட்ரோலர் செய்றதும் நம்ம தான் ப்ளோயர் செய்றதும் நம்ம தான் சரி ப்ரோ அதனால எல்லா ஸ்பேரும் நம்ம கிட்டே கிடைக்கும் ஓகே இந்த மெயின்டனன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்டவ்க்குள்ள யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹோல்ஸ் க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்பதான் அடுப்பு எரியும் எல்லா அடுப்புக்குமே ஒரே மெயின்டனன்ஸ் தான் சரி சரி யூஸ் பண்ணிட்டு உள்ள ஏதாவது வேஸ்ட் ஆயில் தடவிட்டீங்கன்னா லைஃப் 5 to 8 இயர்ஸ் வரும் ஓ ஓகே ஓகே இது ஒன்னு ஓகே இதுக்கு அடுத்து இந்த மோஸ்ட்லி இந்த இந்தி காரங்களை வச்சு நம்ம வர்க்கர்ஸ்க்கு ஸ்டவ் தராங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி வெரைட்டி வரும் இது 4500 ஒரு 10 ல இருந்து 15 பேருக்கு சமைக்கலாம் இதுல வந்து சாம்பல் எடுக்கிற ட்ரே வராது ஓகே ஓகே அதனால காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓ இதுல ட்ரே வராது ட்ரே வராது பட் ஆனா குக்கிங் கெபாசிட்டி அதிகம் அதுக்கு அடுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு 6000 வரும் ஒரு 25 ல இருந்து 30 பேருக்கு சமைக்கலாம் இது இந்த அடுப்புல ஓகேங்க இது சாம்பல் எடுக்கிற ட்ரே வரும் இது எவ்வளவு ப்ரோ 6000 வரும் சேம் அடுப்பு தான் ஸ்டாண்ட் மட்டும் பெருசா இருக்கும் ஹோட்டல்ஸ்க்கு நிறைய பேருக்கு யூஸ் பண்ணனும்னா ஸ்டாண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா இது 6300 வரும் ஸ்டாண்டுக்கான ஒரு 300 எக்ஸ்ட்ரா வருது ஆமா 300 ஸ்டாண்டுக்காக தான் அது ஸ்டாண்டுக்காக ஓகே ஓகே இது ஒரு 5 kg ரைஸ் போட்டு நம்ம பிரியாணி செய்யறது அந்த மாதிரி இட்லி வந்து நம்ம 100 இட்லி வைக்கிறது
அந்த மாதிரி குக்கிங் கெபாசிட்டி இது. இது பாத்தீங்கன்னா ஒரு 10 kg ரைஸ் வரைக்கும் நம்ம குக்க பண்ணிக்கலாம். 10 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோட்டல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி சரிங்க. இல்ல ஆயில்னா ஒரு 5 to 7 லிட்டர்ஸ் இதல போட்டு நம்ம அந்த பஜ்ஜி போண்டா போறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. டீ கடக்கே பாயிலருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 8500 ரூபாய் வரும். இது ஒரு 15 to 20 kg ரைஸ் குக்கிங் கெபாசிட்டி இது. ஓகேங்க. ஆயில்னா ஒரு 10 to 12 லிட்டர்ஸ் 15 லிட்டர்ஸ் அந்த மாதிரி போடலாம். இதுலயே வந்து உங்களுக்கு இந்த நின்னுட்டு விறகு போற ட்ரே செட்டப் பிளஸ் செராமிக் இன்சுலேஷனோட வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 2500 அதாவது 17500 வரும். ஓகே. இப்போ இது ஆஸ் இட் இஸ் செட்டப் பாத்தீங்கன்னா 15000 வரும். ஓ இப்படியே வாங்கிட்டா செராமிக் இன்சுலேஷன் இல்லாம இந்த இதே வாங்கிட்டீங்கன்னா 15. இந்த ஸ்லோப் ஃபீடர் ட்ரே நின்னுட்டு விறகு போறது சரிங்க பிளஸ் அந்த செராமிக் இன்சுலேஷன். ஓகே. அதாவது நம்ம ரொம்ப நேரம் பக்கத்திலேயே நின்னு சமைக்க போறீங்க, இந்த லேபர்ஸ்க்கு வந்து நம்ம அனல் இருக்க கூடாது அப்படின்னு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா 17500 வரும். ப்ரோ எனக்கு ஒரு டவுட், இப்போ நம்ம விறகடுப்புல சமைக்கும் போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்னு கிடைக்கும். கண்டிப்பா சார். அதே டேஸ்ட் வந்து நம்ம இதுல எதிர்பார்க்கலாம். இதுலயே நம்ம விறகு தான் யூஸ் பண்ணுவோம். விறகு தான் யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நாங்க பார்த்த வரைக்கும் சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போறது கிடையாது. ஓ சரிங்க. ஏன்னா நீங்க இந்த விறகடுப்புல சமைச்சீங்கன்னா அனல் சுத்தமா வாங்குறதுனால நீர் போறதுனால இப்ப காலைல வடிச்ச சாப்பாடு நைட் வரைக்கும் நல்லா இருக்கு. மறுநாள் காலைல வரைக்கும் கூட நல்லா இருக்கு. என் கஸ்டமர் சொன்ன ஃபீட்பேக் இதெல்லாம். சரி சரி. சோலார்ல வச்சிருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார். இப்ப நமக்கு கரண்ட் வந்து இன்னதான் மினிமம் கன்சம்ப்ஷன் இருந்தாலும் கரண்ட் தேவையில்லையா? கரண்ட் இல்லைன்னா அடுப்பு போக வராம எரிய வைக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றது, தள்ளுவண்டி கடையில இருக்கவங்க இல்ல வெளியூர் போறவங்க ஏதாவது கரண்ட் வீட்லயே கட் ஆயிடுச்சு என்னாலும் யூஸ் பண்ணணும் இல்லையா? சோலார் அண்ட் பேட்டரி ஆப்ஷனும் இருக்கு நம்மகிட்ட. ஓகே. சோ இப்ப நீங்க இந்த பேனல்ல அந்த ஃபேன் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஓ இது கனெக்ட் பண்ணிக்கிறாரு. ஆமா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபேன் ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா இப்ப ப்ளோயர் வந்து எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கிற இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கரண்ட் இல்லைனா உங்களுக்கு வந்து சோலார்ல கொடுத்துறீங்க. ஆமாங்க. சோலார் பேட்டரி பேக்கேஜும் இருக்கு. அது எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட பர்சேஸ் தேவைன்றவங்க வாங்கிக்கலாம். ஓகே. உங்களுக்கு நல்லா தெரியுதான் தெரியல. இப்ப பாருங்க இந்த பின்னை வந்து கழட்டுறேன். அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு பாருங்க. சோலார்ல கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இது வந்து 10 ஃபீட் வயரோட வரும் சார். அதாவது ஒரு முத மாடியில் இருக்கவங்க வெளில வைக்கிறதுக்கு அளவுக்கு இந்த வயர் வரும். பிளஸ் பேனல் 10 வருஷம் வாரண்டியோட வரும். இது இப்போ எக்ஸ்ட்ரா இதுக்குன்னு இது வந்து இப்போ ஃபுல் ஃபிளேம்ல ரன் ஆகிட்டு இருக்கு சார். அடுப்புனாலே அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணாமல் அடுப்பு யூஸ் பண்ண முடியாதுல. அதுக்கு கண்ட்ரோலரும் வரும். ரெண்டும் சேர்த்து 1500 வரும். அதுவும் சேர்த்து கண்ட்ரோலரும் 1500 தான். ஆமாங்க. ஓகேங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். கரண்ட் போயிடுச்சுன்னா வீட்டில் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி. தாராளமா இது 12 வோல்ட் லைட் கூட யூஸ் பண்ணலாம் சார். பாருங்க இந்த காத்து வந்து உங்களுக்கு அந்த இது பண்றது. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது 40 kg ரைஸ் கெபாசிட்டி சார். கொஞ்சம் கமர்ஷியல் வந்து மிட் ரேஞ்ச் கமர்ஷியல்லே கொஞ்சம் ஹெவி இது. சரி சரி. இது பாத்தீங்கன்னா மத்ததை விட இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கும். 1/2 inch கோர் திக்னஸ் வரும். எல்லாமே நம்ம காஸ்டிங் யூஸ் பண்றது இல்ல சார். ஃபுல்லாமே MS தான். நமக்கு அந்த தண்ணி பட்டா கிராக் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. செகண்ட் பாத்தீங்கன்னா இதுல கமர்ஷியல்லே ஹெவி ப்ளோயர் வரும் சார். இது இதுவே மேக்ஸிமம் நமக்கு ஒரு 10 யூனிட்ஸ் தான் கன்சியூம் ஆகும். மாசத்துக்கு டெய்லி 12 மணி நேரம் ரன் பண்ணீங்கனாலே கரண்ட் ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து ட்ராலி டைப். உள்ள ட்ராலி இருக்கு, பேஸ்ல வீல் இருந்து பார்த்தா தெரியும். ட்ராலி இல்லாத ஃபிக்ஸட் மாடல்ஸும் இருக்கு. இதுல இந்த ஹெவி மாடல்ல எல்லாமே ஹெவியா இருக்கும். ஸோ இந்த கிரேட் பார்த்தீங்கன்னாலே ஒரு 1 inch திக்னஸ் இருக்கும். ஓகே ஓகே. ஆமாம். ஸோ கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்கான செட்டப் இது. சூப்பர். இதுக்கான ஸ்டாண்டு உள்ள இருக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வெளில பார்த்த ஸ்டவ்வோட ஸ்டாண்டுங்க அது. ஓகே. இது வந்து 20 inches by 20 inches ஸ்டாண்டு வரும். செராமிக் இன்சுலேஷனோட வரும். சரிங்க. ஸோ அந்த நின்றுட்டு விறகு போகிற செட்டப் எல்லாமே செட்டாகவே வந்துடும். இது ஸ்டாண்டு இந்த ஸ்டவ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது. அது 40 kg, இது அப் டு 75 kg போட்டு நம்ம குக் பண்ணலாம் இந்த ஸ்டவ்ல. ஆமாம். ஓகே ஓகே. இது இந்த ஸ்லோப் ட்ரேவோட. சரிங்க. இதுக்கான ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இது 24 inches, அதாவது 2 அடிக்கு 2 அடி வரும். இந்த சேம் அந்த செராமிக் இன்சுலேஷன் பாத்தீங்கன்னா டோருக்கு பாருங்க, அந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா? ஆமாங்க. சோ எல்லா ஸ்டாண்டுக்குமே இந்த இன்சுலேஷனோட. இது என்ன பர்பஸ் இது எதுக்காக சார்? நீங்க பக்கத்துல இப்ப நீங்க கேஸ் ஸ்டவ்ல நிக்கிறீங்க இல்லையா? அதான் அனல் தெரியுமா? தெரியாது இல்லையா? பட் விறகு அடுப்புல கண்டிப்பா அனல் தெரியும். விறகு வந்து ஹீட் ஓவரா ரேடியேட் ஆகும். அந்த ரேடியேஷனை ஜீரோ பண்றதுக்கு தான் இந்த செராமிக். நீங்க பக்கத்துல எவ்வளவு நேரம் நின்னாலும் அனல் வெளில தெரியாது. ஓ நிறைய இப்ப பரோட்டா மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வேர்த்து ஒழுகி அப்படி நின்னுட்டு அவங்க இந்த ஸ்டவ் நீங்க வாங்குனீங்கனாலே அவங்க மோஸ்ட்லி வேணாம்னு சொல்றது காரணமே இந்த அனல் தான். யூசேஜ் கன்வீனியன்ஸ் கிடையாது. சரி சரி. அந்த அப்பப்ப விறகு போடணுன்றது ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அனல் ஓவரா இருக்கும். பட் நம்ம அதை ஜீரோ பண்றதுக்காக தான் இந்த செராமிக் இன்சுலேஷனோட கொடுக்கணும். சூப்பர். சோ இது மாதிரி வேணும்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே வாங்கிக்க முடியும். ஆமாங்க. இது வந்து 2.5 to 1.5, இது வந்து 3 to 1.5 இந்த ஸ்டவ். இது எல்லாமே இப்ப அந்த ஆர்டர் பேசிஸ் தான் சார். தோசைகள் மட்டும் நம்ம கிட்ட ரெடியா இருக்காது. கேக்குற சைஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இது இப்ப ஆர்டர்ங்களா உங்களுக்கு? ஆமா, இதோ இப்ப இது பேக் பண்ணி போவோம். சரி சரி. இது சாம்பல் எடுக்கிற ட்ரே, இது பர்னர். நிறைய இடத்துல இப்ப பார்க்க முடியுது இந்த மாதிரி. ஆமா, உங்களுக்கே தெரியும் இதோட பெனிஃபிட். கண்டிப்பா. புகை கூண்டுலாம் இருக்காதுங்க. உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமா புகை வராது. ஸ்டார்டிங்ல மட்டும் நம்ம அந்த இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த ஸ்டார்ட் விறகு பிடிக்கிறப்ப நம்ம ப்ளோயர் எல்லாம் இன்சர்ட் பண்ண மாட்டோம். அப்போ வர ஸ்மோக்கை எக்ஸாஸ்ட் வச்சு எடுத்துக்கணும். ஓகே. ப்ரோ இப்ப நிறைய பேர் டீலர்ஷிப் கேட்பாங்க, இது நான் வந்து எடுத்து எங்க ஊர்ல பண்ணலாம்னு இருக்கேன். அது ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? அது நம்ம நம்பர்ல இருக்கும் சார். நம்ம கான்டாக்ட் பண்ணி எத்தனை பீசஸ் எடுக்கணும் என்ன ரேட்ங்கறத தனியா பேசிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இப்ப டெலிவரி எல்லாம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம டெலிவரி எல்லாம் நம்ம த்ரூ அவுட் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம் சார். தமிழ்நாடுக்குள்ள வரைக்குமே ப்ரீபெய்ட் பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல போட்டுட்டு இருக்கோம். மேட்டோ சூப்பர் சர்வீஸ், ரதி மீனா, சாலம்கரி, அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு. எவ்வளவு சார்ஜஸ் வரும்?
மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 250 ல இருந்து 300 பெருசு மிட் ரேஞ்ச் கமர்ஷியல் ஸ்டவ்ஸ். ஓகே, சோ இப்போ இந்த தோசை தவலாம் 800 சார்ஜ் பண்றாங்க. இதெல்லாம் 800ங்களா? 800ங்க. ஓகே, 2 பே போட்டு அனுப்பிடுவீங்க? 2 பே போட்டு அனுப்பிடுவோம். COD கேஷ் ஆன் டெலிவரி, அதாவது ஸ்டவ் குடுக்குறப்ப பணம் கொடுத்து வாங்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. பட் கொரியர் சார்ஜஸ் ரொம்ப அதிகமா வரும் சார். குறிப்பிட்ட மாடல்ஸ்க்கு மட்டும் தான் COD இருக்கு. ஏன்னா அது வந்து weight basis. சரி சரி, நம்மளோட ஸ்டவ் எல்லாமே weight அதிகமான பொருளுங்க. ஆமா ஆமா, ஒரு கிலோக்கே 80-90 இருந்து 100 வாங்குறாங்க. சோ மினிமம் ஸ்டவ்வே 750 ல இருந்து 850 வரும். பரவாலன்றவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க, COD லயே புக் பண்ணி அனுப்புங்க. ஓகே, COD ஆப்ஷன் அவேலபிள் இருக்கு. அதுக்கான சார்ஜஸ் பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க COD லயே வாங்குங்களா. என்ன கேட்டா உங்களுக்கு அந்த ஒரு 800 நீங்க பே பண்ண தேவை இல்ல. நீங்க ப்ரீபெய்ட் பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட். ப்ரீபெய்ட் பண்றதா பெஸ்ட். சீக்கிரமாவே வந்துருங்க. சீக்கிரமாவே வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்க, கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ற மாதிரி இருந்தா எந்த டைம்ல கான்டாக்ட் பண்ணுங்க சார்? 9 to 6 சார். மண்டே டு சாட்டர்டே போனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அது போக நம்ம இப்போ நம்ம கான்டாக்ட் இல்ல, நம்ம ஸ்டவோட டீடைல்ஸ் தெரியும். நம்ம வெப்சைட் இருக்கு, diestore.com maxstore.com ரெண்டு இருக்கு. நீங்க அதுலயே போயிட்டு பர்சேஸ் பண்ணலாம். அதுலயே பண்ணலாம், பே பண்ணி பே பண்ணி பர்சேஸும் பண்ணலாம். நம்ம அந்த ஆர்டர்ஸ் டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். ஓ ஓகே, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கால் பண்ணி ஆர்டர் பண்ணனும்ன்றவங்க தெரியாதவங்க நம்ம கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். ஓகே, வாட்ஸ்அப்லயே நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஓகே, சேம் ரேட் தான் இருக்குங்களா? இல்ல இல்ல, எல்லா இடத்துலயுமே சேம் ரேட் தான் சார். நம்ம இந்த ஒரு இடத்துல அதிகம் ஒரு இடத்துல கம்மி இல்லாம கிடையாது. வெப்சைட்ல போனாலும் சேம் ரேட்ல இருக்கும். அந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து கால் பண்றாங்க எடுக்கல அந்த மாதிரி எந்த விஷயமும் உங்களுக்கு தேவை வராது மோஸ்ட்லி. ஓகே ப்ரோ, கண்டிப்பா நம்ம கான்டாக்ட் பண்ணுவாங்க ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ப்ரோ.